அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இடது கையில் கயிறு கட்டுறது, அதுவும் சிகப்பு கயிறு கட்டுறது வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் கோவில்கள்லேருந்து வாங்கி கொண்டு வருகின்ற கயிறு வந்துட்டு ரொம்பவே ஆற்றல் படைத்தது அப்படின்னு கருதப்படுறதுனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா, அதை சில பேர் கழுத்தில் கட்டிப்பாங்க, சில பேர் வந்துட்டு கையில் கட்டிப்பாங்க. அந்த கையில் கட்டுறது வந்து மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது எப்படி இருக்கணும்னா, முழுசா சிவப்பு நிறமாக இருக்கணுங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சில பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் கலந்திருக்கும், சில தர சிகப்பு வெள்ளை கலந்திருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் முழுவதுமாக சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய கயிறை உங்களோட கையில் கட்டுறது ரொம்ப முக்கியம். அதுவும் இடது கையில் கட்டுறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சில பேர் தனக்கு வந்து ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குன்னு வலது கையில் கட்டிப்பாங்க, கட்டலாம். ஆனால் நம்ம இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த இடது கையில் வந்துட்டு அந்த சிகப்பு கயிறை கட்டுறது வந்துட்டு அவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இந்த கயிறை உங்கள் கையில் யார் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா, நிஜமாலுமே உங்கள் மீது அக்கறை உள்ள பாசமுள்ள நபர்கள், வீட்டில் அம்மாவோ அக்காவோ மனைவியோ அல்லது தந்தையோ இந்த மாதிரி யாராவது ஒருவர் வந்துட்டு உங்களை ஆசீர்வதித்து அதன் பின்னர் உங்களது இடது கையில் கட்டுவது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதை கட்டும்போது இதில் 7 முடிச்சு போடுறது வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இதை கட்டுறதுனால என்னென்ன பலன் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை கவனித்து பாருங்கள், இடது கையில் வந்துட்டு சிகப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, ரொம்ப புகழ் பெற்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே. நம்ம அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம், இனிமேல் கவனித்து பாருங்கள், தெரியும். ரொம்பவே தற்பாதுகாப்புக்கு, தற்பாதுகாப்புனா அடிதடியெல்லாம் கிடையாது, உங்கள் மேலே வந்து ஒரு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் மேலே சில பேர்த்தோட பொறாமை இருக்குன்னா அது உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவன் கண்ணு ரொம்ப பொல்லாதவன் கண்ணு, இவன் கண்ணு பட்டுச்சுன்னா அதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுன்னு. அவங்கள மாதிரியான நபர்கள்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது இந்த சிகப்பு கயிறு அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஏன் இடது கையில் கட்ட சொல்கிறாங்கன்னா, அது நம்ம ஆன்மாவோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுறதுனால இடது கையில் சிகப்பு கயிறை கட்டலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உங்கள் உடம்பில் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். அது வந்துட்டு ஒன்று எது அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடல் வந்துட்டு செயல்படும். இதை வந்துட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுல வந்துட்டு இந்த சிகப்பு கயிறு இடது கையில் கட்டுறது வந்துட்டு உதவும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஏதாச்சும் தெரியாதனமாக ஒரு ஆபத்து உண்டாகுது உங்களுக்கு அப்படின்னா, நம்ம கடவுள் கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதோட நம்ம பெற்றவங்களோட ஆசீர்வாதமும் இருக்கு அப்படிங்கும் போது, அந்த ஆபத்திலிருந்து நம்ம காக்கக்கூடிய ஆற்றல் அந்த கயிறுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் கையில் கயிறு கட்டுற பழக்கம் இல்லைனா கூட இடது கையில் சிகப்பு கயிறை கட்டிக்குங்க. அப்படி கட்டும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். இல்லை, எனக்கு இடது கையில் கட்டுற பழக்கம் இல்லைனாலும் நீங்கள் வலது கையில் கட்டிக்கலாம், தவறு கிடையாது. அது உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பாக இருந்து உங்களை பல வழிகளிலும் வழி நடத்தி செல்லும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நம்ம சேனலோட முந்தைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.